ஸ்டார்ட் ஆகும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் எப்படி நம்ம ஈஸியாக பாஸ் ஆகுது, பாஸ் ஆகுதுன்றது நல்ல மார்க் எடுக்கிறது, ஒரு 35 ஒரு 50 எப்படி நம்ம சுலபமாக எடுக்கிறது, இந்த ரிவிஷன் எக்ஸாமில் February 9 ரிவிஷன் ஆரம்பிக்குது உங்களுக்கே தெரியும். அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ போர்ஷன்ஸை பொறுத்த மட்டும் Chapter 1, Chapter 2, Chapter 3 and Chapter 4 இருக்குது, 4 lessons இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படிலாம் நம்ம படித்தா ஈஸியாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இது நிறைய பேர் வந்து இந்த தப்பு பண்ணுறீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஆஸ் அ சீனியராக நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து 98 வந்து எடுத்தேன் என்னுடைய பிளஸ் டூவில். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 1 marks படிக்கவே மாட்டீங்க. 20 1 marks கேட்குறாங்க. 20 கண்டிப்பாக 12-14 வரைக்கும் புக்கு பேக்கே உங்களுக்கு வந்து வந்துருது. இருக்கிறது 4 lessons, அதை படிக்கிறதுக்கு என்ன வருது? அதுவும் 3rd lessonலலாம் பார்த்தீங்கன்னா 12 1 mark கூட இருக்காது. ஸோ எக்ஸாம் ஹாலில் போயிட்டு அவன் கேட்பான், அவன்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம், இவன்கிட்ட கேட்டுக்கலாம், கை செய்கையில் காமிக்கலாம், இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அந்த மாதிரி நிறைய இது வந்து ஃப்ளாப் ஆகும், அவன் தப்பாக சொல்லுவான். ஸோ நீங்கள் 4 lesson தான் இருக்குது, 4 lessonே படிக்க முடியலனா 12 lesson நீ எப்படி பப்ளிக்கு படிப்பேன்? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 4 lesson 1 mark படிச்சுக்கோங்க. ஸோ 20 marks 20 marks எவ்வளோ? மினிமம் ஒரு 12 புக் பேக்லேருந்து வரும். ஸோ அங்கங்கே அடிச்சு பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 15 mark நீங்கள் 1 marks எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 15 marks. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்துட்டீங்க, 90-15 நீங்கள் வந்து எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன படிக்கணும்? ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இம்பார்ட்டன்ட் 2 marks படிச்சுக்கோ, இம்பார்ட்டன்ட் 3 marks படிச்சுக்கோ, 5 marks கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோ. நான் அது சொல்கிறேன், அது எல்லாமே அட்டர் ஃபெயிலியர் தான் ஆகும். நான் என்ன சொல்கிறேன், நீ 2 mark, 3 mark, 5 markலாம் பார்க்காத, ஒரு கொஷின் ஒரு கான்செப்டாக பாரு. இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் உன்னோட ஃபஸ்ட்டு சாப்டர் அதுதான். ஸோ அது நீ படிக்கிறன்னா என்ன பண்ணணும்னா அதில் இருக்க எல்லாமே படிக்கணும். எல்லாமே படிச்சா என்ன ஆகும், அதில் 2 mark கேட்டாலும் உன்னால் எழுத முடியும், 3 mark கேட்டாலும் எழுத முடியும், 5 mark கேட்டாலும் எழுத முடியும். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் அது படிக்கிறேன்னா என்ன பண்ணும், ஃபுல்லாக படிக்கணும். படிச்சுனா என்ன பண்ண முடியும், 2 mark அட்டன் பண்ண முடியும், 3 mark அட்டன் பண்ண முடியும், 5 mark அட்டன் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நிறைய பேர் பண்ணுவீங்க, இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த வாட்டி அவனை பண்ணக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. அப்ளிகேஷனாக மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சம் நமக்கு வந்து வந்துடும், நமக்கு வந்து டிரான்ஸ்போஸ் வச்சு வர சம் வந்துடும், நமக்கு வந்து கிரேமர் ரூல் வரும், நமக்கு வந்து இந்த காஸின் எலிமினேஷன் மெத்தட் வரும். செகண்ட் சாப்டர்னா சொல்லவே தேவையில்லை, நம்ம மாடுலஸ் கான்செப்ட் வரும், கான்ஜிகேட் வரும். 3rd chapter டெக்கார்ட் ரூல் வரும், Type 1, Type 2 ப்ராப்ளம் வரும். 4th இதில் பார்த்தீங்கன்னா அந்த டொமைன் அண்ட் ரேஞ்ச் வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான், நான் அது எதுவுமே நான் ப்ளேம் பண்ணலை, பட் நான் வந்து பர்சனலாக அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு டாப்பராக இருந்தாலும் நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஒரு பாசாருக்கே கஷ்டப்படுற அந்த ட்ரிக் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். 4 பாடம் இருக்குதா, 2 பாடத்தை முழுசாக படி, படிக்க முடியலையா 1 பாடத்தை முழுசாக படி. ஸோ நான் பர்சனலி உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, Chapter 1 மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ், செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரெண்டுமே நல்லா படிங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் டே போட்டிருக்கோம். ஸோ கான்செப்ட் வைஸ் நான் வந்து சொல்லி தந்திருப்பேன், ஒவ்வொரு கான்செப்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் வித்தின் 25 ரெண்டு சாப்டரும். ஸோ ஒரு 50 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்துடலாம். அதுலேருந்து எவ்வளோ கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். ஸோ எப்படியே பாதிக்கு பாதி நமக்கு வந்து கேட்பாங்க, 4 chapter இருக்குது, அது ஃபஸ்ட்டு 2 chapter பாதிக்கும் மேலே கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ ஒன்றுமே படிக்க முடியலனா ஃபஸ்ட் சாப்டர் மட்டும் தரவாக படிச்சுக்கோங்க. ஆனால் படிக்கிறது தரவாக படிக்கணும், எல்லாமே படிக்கணும், எக்ஸாம்பிள் படிக்கணும், எக்ஸாம்பிள் படிக்கணும், சரி சொன்னதே சொல்லிட்டேனா, எக்ஸாம்பிள் படிக்கணும், எக்ஸசைஸ் படிக்கணும், க்ரியேட்டிவாக கேட்டால் கூட எழுத தெரியணும், ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரு கான்செப்டாக பாருங்கள். காஸின் எலிமினேஷன் மெத்தட்னா ஒரே ஒரு மாடல், என்ன பண்ணணும், ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் நம்ம வந்து பண்ணோம். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்னா AX=B போட்டு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். கிராமர் ரூல்னா என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தரும் டிவைட் பண்ணி நம்ம வந்து வேல்யூஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், X1, X2, X3. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் சாப்டரை ஃபஸ்ட்டு படிங்க, செகண்டில் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன். அந்த 2.4 நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, 2.4, 2.5, அதாவது காஞ்சிகேட் அண்ட் மாடுலஸ் ப்ராப்ளம்ஸ், அந்த ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் இந்த 2 exercises. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட் சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க, 1 marks நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 50 உங்களால் வந்து எடுக்க முடியும். ஸோ நல்லா படிங்க, நான் சொன்ன மாதிரி படிச்சுக்கோங்க. டவுட்ஸ் ஏதாச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, இல்லை ஐடியாஸ் ஏதாச்சும் வேணும் இப்படி ப்ரோ படிக்க ஆரம்பிங்களா, எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறது, கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச், லவ் யூ ஆல்.